ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கௌசல்யா பேசுகிறேன். வெல்கம் டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி சேனல். தெரிந்த பொருள், தெரியாத வரலாறு. பிளாஸ்டிக் மனிதனின் உணவாக மாறி வருகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளாஸ்டிக் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கையான பாலிமர் தான் பிளாஸ்டிக். காலையில் கண் விழிச்சதிலிருந்து திரும்ப இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு செயலையும் பிளாஸ்டிக் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பில் தான் இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ப்ரஷ், பாத்ரூம் பக்கெட், ட்ரெஸ், ட்ரெஸ்ஸில் இருக்கிற பட்டன்ஸ், லஞ்ச் பேக், பென், ஃபோன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை நம்மளால, ஏன் நம்ம வாழ்க்கையை கூட நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பிளாஸ்டிக் மாறிடுச்சு. ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மண்ணை கெடுத்து மலடாக்கி, கடலை கெடுத்து கசடாக்கி, கடைசியில் மனிதன் உடம்புக்குள்ளேயும் வந்து மனிதனையும் கேடுகட வச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைக்ரோ பிளாஸ்டிக். அது என்ன மைக்ரோ பிளாஸ்டிக்? பிளாஸ்டிக் தெரியும், அதில் ஒரு வகை தான் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை. மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னா என்னென்னா, மைக்ரோ அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் டேம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மிகச்சிறிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னா மிகச்சிறிய அளவுள்ள பிளாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறது எனக்கு புரியுது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை தான் நாம் உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் தான் நமக்கு, அதாவது மனிதனுக்கு உணவாகிற பிளாஸ்டிக். மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு எதை சொல்கிறோம்? பொதுவாக சயின்டிஸ்ட் என்ன எதை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, 5 மில்லிமீட்டருக்கு குறைவான சைஸில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் துகளையும் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 mm அல்ல 1 mm இருக்கிறது கூட நமக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு தான் இருக்கும். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச பிளாஸ்டிக்கு சாப்பிட்ற அளவுக்கு நாம் என்ன முட்டாளாம். ஆனால் சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமான கண்களுக்கு தெரியாத, மைக்ரோஸ்கோப்பில் மட்டுமே பார்க்குற அளவுக்கு மிகச்சிறியதான பிளாஸ்டிக் துகள்கள் எக்கச்சக்கமாக பரவி இருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிற விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எப்போ நம்ம சூழ்நிலைக்கு, உலகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 2 விதமாக வருது. ஃபஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்திட்டு கண்ட இடங்களில் வீசுகிற பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து மழை, வெயில், காற்று அப்படின்னு இயற்கை காரணிகளால் சின்ன சின்ன பீஸாக உடைஞ்சு அதனால் உருவாகிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிளாஸ்டிக் குடமோ பக்கெட்டோ உடைஞ்சு போய் அதை பயன்படுத்த முடியலன்னு வச்சுக்கோங்க. நாம் அதை ஓரமாக தூக்கி வச்சுருவோம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, அது மழை வெயில் அதெல்லாம் பட்டு பொடி பொடியாக நொறுங்கி மண்ணுக்குள்ளே கலர் கலராக கலந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வகையில் மைக்ரோ பிளாஸ்டிக் உருவாகிறத நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தோம் அப்படின்னா தடுத்து நிறுத்திடலாம். ஆனால் செகண்ட் டைப் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா அது தயாராகும் போதே மிகச்சிறியதாக, ரொம்ப ரொம்ப சிறுசாக உருவாகுது. அது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க அந்த பாத்ரூம் பேசினில் இருக்கிற அந்த சலடையினாலையும், ஏன் நம்ம வாட்டர் ஃபில்டரில் இருக்கிற ஃபில்டர்னால் கூட ஃபில்டர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக உருவாக்கி தான் சூழ்நிலையிலேயே கலக்குது. அந்த மாதிரியான மைக்ரோ பிளாஸ்டிக் பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அதில் முதல் இடத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, மைக்ரோபீட்ஸ்னு சொல்லப்படுற பொருள் தான். அது என்ன மைக்ரோபீட்ஸ்? பீட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம ட்ரெஸ்ஸிலெல்லாம் பார்த்திங்கன்னா உரண்டு உரண்டையாக அந்த பிளாஸ்டிக்னாலான பாசிகள் இருக்கும், அதை அழகாக கோத்துருப்போம், அதைத்தான் நம்ம பீட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த மைக்ரோபீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மிக சின்ன அளவிலான பிளாஸ்டிக்காலான அந்த பால்ஸ் தான் மைக்ரோபீட்ஸ்னு சொல்கிறோம். நாம் இதை எங்கெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு இந்த பல்வேறு பொருட்களை வந்து குட்டி குட்டியாக ஒரு உரண்டு உரண்டே ஒரு பொருளை கலர் கலராக பார்த்துருப்போம். ஆனால் அது பிளாஸ்டிக் தான் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். கரெக்ட் தானுங்க? எதுக்காக மைக்ரோபீட்ஸை பேஸ்ட்டு, ஃபேஸ் வாஷ் அப்படின்னு கிளீனிங் பர்பஸுக்காக பயன்படுத்துகிற பொருட்களெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை க்ளீன் பண்ணும்பொழுது அது மேலே இருக்கிற அழுக்கை சுரண்டு எடுக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த சுரண்டுறக்கு, அந்த தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பாக ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தணும் இல்லைங்களா? இந்த சின்ன சின்ன மைக்ரோபீட்ஸை தான் அந்த பேஸ்ட்லேயும் ஃபேஸ் வாஷ்லேயும் நம்ம தோலையோ நம்ம பல்லையோ ஸ்க்ரப் பண்ணுறக்காக அவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்க அதை சேர்த்துனாங்க. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாளாக பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி தான் நம்ம முகத்தையோ இல்லை பற்களையோ சில சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இல்லைங்களா? மைக்ரோபீட்ஸ் கலந்திருக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழுவும் பொழுது அந்த மைக்ரோபீட்ஸ் பார்த்திங்கன்னா கழிவு நீர் மூலமாக நம்ம சூழ்நிலையில் வந்து கலக்குது. மைக்ரோபீட்ஸ்க்கு அடுத்ததான் அதிகமான
மைக்ரோபிளாஸ்டிக் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மைக்ரோஃபைபர்ஸ், அது அதிக அளவு சூழ்நிலையில் கலந்துருக்குது. ஃபைபர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், துணியை நெசவு செய்ய பயன்படக்கூடிய அந்த நூலை தயாரிக்கிற இலைகள், காட்டன், சணல், பட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர்ஸ், அதாவது இயற்கையான இலைகள். நாம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நேச்சுரல் ஃபைபர்ஸோட பற்றாக்குறை மற்றும் அதனோட பண்பிலிருந்து சில குறைபாடுகளெல்லாம் நீக்கி செயற்கை இலைகளை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த செயற்கை இலைகளுக்கு வந்து உதாரணம் சொல்லணும்னா பாலியஸ்டர், நைலான், ரயான் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இந்த செயற்கை இலைகளை தயாரிக்கும் போதும், இல்லை அதை சாயமிடும் போதும், இல்லை சலவை செய்யும் போதும், இல்லை வெட்டி தைக்கும் போது அப்படின்னு பல்வேறு டைப் ஆஃப் ப்ராசஸில் கண்ணுக்கே தட்டுப்படாத மைக்ரோஃபைபர்ஸ் நம்ம உலகத்துக்கு வந்து காற்றோட காற்றா சேர்ந்து நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். அதன் பிறகு அதிகமாக நம்ம சூழ்நிலையை மாசுபடுத்துகிற மைக்ரோபிளாஸ்டிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ். உங்களுக்கு கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? கிளிட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாஷையில் என்னென்னு சொல்லுவோம்னா ஜிகினா. அப்போ அந்த ஜிகினா எதிலிருந்து உருவாகுதுன்னு நம்ம என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கிறோமானா எதுவுமே கிடையாது, அதுவும் ஒரு வகையான பிளாஸ்டிக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷு, இந்த கன்னத்துக்கு போடுற ருஜ்ஜு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் டிசைன் போடுறதுக்கு, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது, ஏன் சில சமயங்களில் வந்து பல்வேறு கொண்டாட்டங்களின் போதும் கூட நம்ம கிளிட்டர்ஸை கலர் கலராக எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணுறோம். அது எல்லாமே என்ன அது கடைசியில் அப்படின்னா மைக்ரோபிளாஸ்டிக் வடிவில் மண்ணில் தான் போய் சேருது. இதுவரைக்கும் மைக்ரோபிளாஸ்டிக் எப்படி உருவாகுது, நம்ம சூழ்நிலைக்கு எப்படி வந்து சேருதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. தெரிஞ்சுக்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அது எப்படி அதிலிருந்து நம்ம வெளிவரலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காவது இவ்வளோ தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோபிளாஸ்டிக்கால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பார்ப்போம். நம்ம பயன்படுத்திட்டு அங்கங்கே எரிகிற பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் சாக்கடை கழிவுகளில் பார்த்திங்கன்னா 80% கழிவுகள் கடைசியாக சென்று சேர இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு, அதிலிருந்து கடைசியாக கடலில் தான் போய் கலக்குது. இப்போ உலகோட மிகப்பெரிய குப்பை தொட்டி எதுன்னு கேட்டோம்னா எல்லாம் தயங்காமல் சொல்லலாம், அது கடல் தான்னு. ஏன்னா அதில் சேர்ற கழிவுகளோட அளவு அத்தனை, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டுமே மனிதனால் கடலை கொண்டு போய் கொட்டப்படுது. இந்த 80 லட்சம் டன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கிலோ கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 8க்கு பிறகு 9 சைஃபர் சேர்த்துக்கோங்க, அதை அப்போ எவ்வளோ கிலோன்னு யோசிச்சு பாருங்கள். 80 கோடி கிலோ ஒவ்வொரு ஆண்டும் மனிதனால் கடலில் கொண்டு சேர்க்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளோட அளவு 80 கோடி கிலோ. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 2020 நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய மொத்த பிளாஸ்டிக் கழிவுகளோட அளவு பார்த்திங்கன்னா 5.25 ட்ரில்லியன். நமக்கெல்லாம் தெரிஞ்சது மில்லியன் தான், மில்லியனுக்கு அப்புறம் பில்லியன், அதுக்கப்புறம் தான் ட்ரில்லியன். அப்போ எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்குங்க. கடலுங்கிற குப்பை தொட்டி, அது வந்து குப்பை தொட்டி தான், அதில் வாழ்கிற உயிரினங்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம டெய்லி நியூஸில் வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அங்கங்கே உயிரினங்கள் சேர்த்து கடற்கரையோரமாக ஒதுங்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நியூஸ்களை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பிளாஸ்டிக்கை அது என்னன்னே தெரியாமல் அது ஏதோ உணவு அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அது சாப்பிட ஆரம்பித்த விஷயம் முதல்ல எப்போ நடந்துச்சுன்னா 1966 அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இப்போ இருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிளாஸ்டிக்குடைய தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா 1966 ஆல்பட்ரோஸ் அப்படிங்கிற ஒரு கடல்வாழ் பறவையினம், நீங்கள் எல்லாருமே படித்தவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகில் இருக்கக்கூடிய பறவை இனங்களில் மிகவும் பெரியது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பறவைகள் கொத்து கொத்தாக இறக்குது. இது என்னடா இப்படி இறக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் தெரியுது, அது எல்லாமே அந்த கடலில் மிதந்துட்டுருக்கிற பிளாஸ்டிக்கை உணவுன்னு நினச்சி அதெல்லாம் சாப்பிட்டு அதன் காரணமாக இறந்துருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இப்போ 54 வருஷம் ஆனால் கூட அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படுற பிரச்சனை அதிகமாகிட்டு தான் இருக்குதே தவிர கொஞ்சம் கூட குறையல. அதுக்கு என்ன காரணம் நமக்கு எல்லாமே தெரியும், மனிதனுடைய பேராசை தான். நீரில் வாழும் இந்த மீன் இனங்கள் சின்னதாக இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களை அது என்னன்னே தெரியாமல் அது சாப்பிட்ருது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஓடுடைய உயிரினங்கள், உதாரணமாக சொல்லணுன்னா நண்டு, இறால், நத்தை இனங்கள், அதுக்கப்புறம் அந்த முத்துச்சிப்பு, இவற்றிலெல்லாம் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் போய் அதுக்குள்ளே தங்கறதுக்கு அந்த ஓடுகள் வந்து நல்லா வசதியாக இருக்கிறத ஒரு காரணம்னு சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அயர்லாண்டு அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த மெரைன் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 73% ஆழ்கடல் மீன்களை மைக்ரோ பிளாஸ்டிக் படிமங்கள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கடல் உயிரினங்களோட ரத்த ஓட்டத்திலேயே மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்குது. இப்போ அதை நம்ம சாப்பிடும்போது அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் நம்மளுடைய உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு வகையில் நம்ம உடம்புல பிளாஸ்டிக் சேருது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உப்பு கடல் தண்ணியிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி அந்த கடல் தண்ணிலேருந்து தயாரிக்கப்படுற உப்பில் 50% உப்பில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உலக சுகாதார அமைப்பு வந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த நம்ம உப்பை நம்ம உள்ளே எடுத்துக்கும் பொழுது அந்த வழியாகவும் அந்த பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ளே போகுது.
இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணீர். உலக சுகாதார நிறுவனம், அதாவது டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு நீங்கள் இப்போ அடிக்கொருக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அமைப்பு 2018 ஒரு ஆய்வு நடத்துது. அந்த ஆய்வோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90% பாட்டில் வாட்டரில் மைக்ரோபிளாஸ்டிக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணியில் சுமார் 2 மைக்ரோ பார்ட்டிக்கல், அதுலேருந்து 44 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் வரைக்கும் இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, பாட்டில் தண்ணி தான் ரொம்ப சுத்தமானதுன்னு சொல்லி காசை கொடுத்து கொடுத்து வாங்கி பிளாஸ்டிக்கை தான் ஏதோ ஒரு வகையில் உடம்புல சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பைப் மூலியமாக, அதாவது டேப் மூலியமாக வர குடி தண்ணி குடிக்கிறவங்க 1 வருஷத்துக்கு 4000 பிளாஸ்டிக் துகள்களை தான் உள்ளே எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் எப்போவுமே பாட்டில் தண்ணி மட்டுமே குடிக்கிறவங்க 90,000 பிளாஸ்டிக் துகள்களை உள்ளே எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம முதலையே பார்த்த மாதிரி அந்த ஃபில்டர், வாட்டர் ஃபில்டர்னாலே கூட ஃபில்டர் பண்ண முடியாத அளவுக்கு மிக நுண்ணிய மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவில் தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இன்னுமே நம்ம உலகத்தில் யாருக்கு அதிகமாக வரும், எல்லாத்திலையுமே அமெரிக்கா முன்னோடியா இருக்கிற மாதிரி இந்த பத்தின ஒரு விழிப்புணர்வு அமெரிக்காவில் தான் முதல் முதலாக 2012 தான் அதுவும் தோணிருக்கு. அப்போ அதனுடைய விளைவு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2015 December 28 அமெரிக்காவில் அதிபராக இருந்த பராக் ஒபாமா வந்து ஒரு லா கொண்டு வராரு. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, மைக்ரோபீட் ஃப்ரீ வாட்டர் ஆக்ட் ஆஃப் 2015 அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அதன் மூலியமாக இந்த மைக்ரோபீட்ஸ் உடைய ப்ரொடக்ஷனை அமெரிக்காவில் பேன் பண்ணியிருக்காங்க. அங்கே அப்படின்னா நம்ம இந்தியாவில் என்ன நிலைமை, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா October 2017 இந்த மைக்ரோபீட்ஸ் பேன் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் அது 2020, அதாவது இந்த வருஷத்துலேருந்து தான் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தண்ணிக்கு அப்புறமா நாம் பிளாஸ்டிக் கவர் பண்ணின இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற இல்லைங்களா, இந்த சிப்ஸு, சாக்லேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மேக்சிமம் ஆஃப் அந்த ஃபுட்டு வந்து எதில் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி தான். அப்போ அதன் மொழியாகவும் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் ஸ்பூனு, இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸு, அதெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது சாதாரணமாக நம்ம பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ளே என்டர் ஆயிருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப ரீசெண்டாக 2018 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வியட்நாமில் 2018 3 ஆண்கள் 5 பெண்கள் அப்படின்னு 8 பேரை வச்சு சோதனை நடத்தினாங்க. இந்த 8 பேரையும் 7 விதவிதமான ஐரோப்பியன் கண்ட்ரிலிருந்தும் ஒருத்தர் ஜப்பான்லேருந்தும் தேர்ந்தெடுத்து தான் இந்த ஆராய்ச்சி நடத்தினாங்க. இந்த ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கழிவில் பிளாஸ்டிக் துகள்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணி, அதுக்கப்புறம் கடல் உணவுகளில் மட்டும்தான் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நமக்கு இயற்கை பார்த்திங்கன்னா மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. இத்தாலியில் ரொம்ப ரீசண்டாக, அதாவது 2019 நடந்த ஆய்வில் காய்கறிகள் பழங்களில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் படிமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றின அறிக்கை April 2020 தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படி நாம் எதை சாப்பிட்டாலும் அதில் அதன் வழியே நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற நம்ம உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இனியாவது நம்ம விழிச்சுக்கோமா அப்படின்னா தெரியல. சரி, எதை சாப்பிட்டாலும் அதுலேருந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளவு தான் நம்ம 1 வருஷத்துக்கு சாப்பிட்றேன்னு சராசரியாக கணக்கு பார்த்தா, ஒரு மனிதன் ஆண்டுக்கு 40,000-52,000 பிளாஸ்டிக் துகள்கள் அப்படி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி ஆய்வு சொல்லுது. அதை தாண்டில நம்ம சுவாசிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 74,000 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களை நாம் உள்ளே எடுத்துக்கிறதாகவும் அந்த ஆய்வு சொல்லுது. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரத்த ஓட்டத்திலேயே கலந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குற அந்த செல்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்ததாகவும், அதனால் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிட்டு வர்றதாகவும் ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி வேறு என்னென்ன விதமான ப்ராப்ளம்ஸ் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் உருவாக்குது அப்படிங்கிறது பார்த்தினா ஒரு தீவிரமான ஆராய்ச்சி போயிட்டே இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு ஆராய்ச்சி என்ன நடக்குதுன்னா, எந்த அளவுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்பு தாங்கிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் போயிட்டுருக்குது. பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சி 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா 1960 பிறகு தான் அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அது கிட்டத்தட்ட 60 வருஷங்கள்லேயே நாம் எவ்வளோ தூரம் உலகத்தை மாசுபடுத்திருக்கோம்னு நினச்சி பாருங்கள். சூழ்நிலை ஆர்வலர்கள் கரடியாக கத்திக்கிட்டு இருந்தாலும் யாரும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒருத்தர் மட்டும் மாறதுனால என்ன நிகழ்ந்துடப்போகுது அப்படின்னு நினைக்காம நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டாயம் யோசித்து நம்மளை முதலே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளால இந்த உலகத்தை ஓரளவுக்காவது காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். சரி, நாம் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறக்காக என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி சூழலில் நாம் என்ன செய்யலாம்?
ஃபஸ்ட்டு ஒன்று, மைக்ரோபீட்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எக்காரணங்களும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் சம்மந்தமான எந்த பொருளையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் லட்சியமாக வச்சுக்கணும். அப்படியே சில சமயங்களில் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்தினா கூட அதை கண்ட கண்ட இடங்களில் எரியாமல் முறையாக அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொள்கையாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக்கால் உருவாகிற பிரச்சனைகளை பற்றின ஒரு விழிப்புணர்வை நம்ம தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் உருவாக்கி அது ஒரு இயக்கமாக மாற்றினா மட்டும்தான் நமக்கும் நமக்கு பின்னாடி வர தலைமுறையும் இந்த உலகத்தில் சுகமாக வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அதிகமானவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம பிளாஸ்டிக்கோட யூசேஜை அவாய்ட் பண்ணவோ, இல்லை அதை கரெக்டாக அதை ஒரு முறைப்படுத்தவோ, இல்லை நம்ம இந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் எல்லாம் கண்ட கண்ட இடங்களில் எரியாமல் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன்.